ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பா வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது, மிக விரைவில் அந்த வீடு கட்டி வாடகை வீட்டில் குடியிருக்கும், நான் சொந்த வீட்டுக்கு குடி போகணும், அதுக்கு வெளியில் கொடுத்துக்கிற அமௌண்ட் எல்லாம் வரணும், பேங்க்கில் லோன் போட்டுக்கிறேன், அந்த லோன் மிக விரைவில் கிடைக்கணும். இதுக்கு நீங்கள் தான் இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் மிக விரைவில் சொந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போவதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம், மிகவும் வயது அதிகமாயிட்டே போகுது, திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. அதே போல் எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு தினம் தினம் வேதனையில் அழுது துடிக்கிறேன், எனக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும் சாயப்பா. ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா, 48 நாள் வீடு வாசலாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் குளித்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கணவன் மனைவி இருவரும் 4:30 மணிக்கு மேல் சாயப்பா பாதத்தில் அமர்ந்து சாயப்பாவுக்கு 2 தீபம் ஏற்றிய பிறகு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு 108 முறை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே எழுதும் போது உங்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்கிற அனைத்து விஷயங்களும் வெற்றியே. இந்த கொடிய நோயின் தாக்கம் இருக்க இருக்க அதிகமாயிட்டே போகுது சாய்ப்பா. மிக விரைவில் வந்து இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுங்க சாய்ப்பா. நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார். இனி அனைத்தும் வெற்றியே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுவிட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. நாளைய விடியல் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஏகப்பட்ட விரோதிகள் இருப்பாங்க, அவர்கள் அனைவரையும் நம்ம சாயப்பா விரட்டி அடிக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிற அனைத்து விரோதிகளையும் உங்களுக்குள்ளே இருக்கிற விரோதிகளையும் சாயப்பா விரட்டி அடித்து உங்களை காப்பாற்ற போகிறார். அதுக்கு நீங்கள் இந்த பதிவை முழுதாக கேளுங்க. கேட்டுவிட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது, இது மாயை மற்றும் பூர்வ கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்திலேயே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகிறார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற இந்த 6 வகை விரோதிகளை நம் வைராகியத்தால் வெல்ல முடியும், வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்றுவிட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அவ்விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்றுவிட்டால் மாயை என்ற இருள் அகன்று நீ தனி ஒரு மிகப்பெரிய சக்தியை பெற்று விடுவாய். அதன் பிறகு சுக துக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. இதுபோலவே உன்னை யார் யார் விரோதிகள் என்று நினைக்கின்றார்களோ அனைவர்களையும் அவர் அனைவரையும் நான் விரட்டியடிக்கப் போகிறேன். உனக்குள் இருக்கும் இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இவைகள் 6 விரோதிகளையும் நான் உங்களிடம் இருந்து விரட்டியடிக்கப் போகிறேன். இந்த உங்களை யார் விரோதிகள் என்று நினைக்கிறார்களோ அவர்களையும் உனக்குள் இருக்கும் இந்த 6 விரோதிகளையும் விரட்டியடித்து உன்னை அனைத்து
உனக்குள் இருக்கும் சுகதுக்கங்கள் அனைத்தையும் நான் உன்னுடன் இருந்தே நான் அனைத்திலும் காப்பாற்றப் போகிறேன். ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேருவது போல மேற்கூறிய ஆறு வகை அலைகளையும் கடந்த பின்னரே நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். இந்த ஆறு வகை விரோதிகளை விரட்டியெடுத்தால் ஆழ்கடலில் எப்படி ஒருவன் தத்தளிப்பானோ அப்படி தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகள் வரும்போது அதை கடந்து 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 எப்படி வந்து அவன் கரையை சேர்கிறானோ அதுபோலவே இந்த ஆறு வகை விரோதிகளை ஒவ்வொரு விரோதியாக இந்த ஆறு வகை விரோதிகளை நீ கடந்த பின்னர்தான் வாழ்க்கை என்னும் கடலை நாம் கடந்து கரை சேர முடியும். இது வந்து சாயப்பா நமக்காகவே கூறினது. இந்த ஆறு வகை நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆறு வகை விரோதிகளை விரட்டி அடித்துட்டா நம்ம வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். இது சாயப்பாவே நமக்காக கூறியது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு கிடைத்திருக்கும் தேக பிராபதத்தை கொண்டு திருப்தி அடைவதே விவேகம். தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவனாய் விருப்பு வெறுப்பு அற்றவனாய் துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டிருப்பதே சிறந்த இல்வாழ்க்கை ஆகும். நாம் வந்து துக்கத்தை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அதே போல் சுகத்தையும் ஒரே சமமாக பாவிக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ளே தோன்றிடுச்சுன்னா அதுவே சிறந்த இல்வாழ்க்கை அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு. அதே போல் நமக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு கிடந்திருக்கிறது இந்த தேக பிராப்தத்தை கொண்டு திருப்தி அடையணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு திருப்தி அடையணும். தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் விருப்பு வெறுப்பு இது பிடிச்சிருக்குது இது பிடிக்கல அப்படி இருக்கக்கூடாது. அனைத்தையும் ஒன்றாக நினைக்கும் போது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் கடல் போல இருந்தாலும் அது பனி போல மலையளவு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு சிறு கடுகளவு மாறிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கவலையை விடுங்க, திகிரியமாக இருங்க, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த பனி போல கரைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதாக கேட்டிருப்பீங்க. கேட்டவங்க அனைவரும் ஓம் ஸ்ரீ சாயிரம் சொல்லிட்டு கண் மூடி தூங்குங்க. இந்த பதிவை முழுவாக கேட்டவங்க அனைவரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாயிரம், ஓம் ஸ்ரீ சாயிரம், ஓம் ஸ்ரீ சாயிரம். தியானம் செய்வோமாக.